ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஓவர் சேனல் இன்னிக்கி உள்ளதை பற்றி பார்க்க அப்புறம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீசெண்டாக நம்மகிட்டே கேட்டிருந்தீங்க ப்ரோ பிஆரில் மாஸ்டர் ரீச் பண்ண முடியல ப்ரோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படியே போனாலும் ஈரோக்கு ஃபைவ் ஸ்டார்க்கு மேலே தாண்ட முடில ப்ரோ எப்படியாச்சும் மாஸ்டர் போகிறதுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ரிக்ஸ் வீடியோ போடுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி நம்ம ஈஸியாக மாஸ்டர் வந்து ரீச் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோட வந்து வந்திருக்கும் ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து இது வரைக்கும் பிஆரில் மாஸ்டரே ரீச் பண்ணதில்லை அப்படின்னாலும் போன வாட்டி நான் வந்து மாஸ்டர் போயிருக்கேன் ஆனால் இந்த வாட்டி என்னால் போக முடியல அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நிறையவே இருக்கும் ஸோ ஓகே கைஸ் தான் யாராச்சும் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஃபுல்லாகவே வந்து ரேங்க் புஷிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போட்டுகிட்ருக்கோம் ஸோ அப்போ அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சில டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் கேட்டால் கூட அதுவும் வந்து போடுவோம் ஸோ அதே மாதிரி கிராண்ட் மாஸ்டர் போயிட்டு கிராண்ட் மாஸ்டர் கேம் பிள்ளை கண்டென்ட்டும் போடுவோம் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து வரும் ஸோ இது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிக்க மட்டும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டென்ட்களை போயிடலாம் முதல் விஷயம் என்னன்னா இப்போ நிறைய பேர் நம்மக்கிட்டே இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ப்ரோ என்னால் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோக்கு ஃபைவ்க்கு மேலே போக முடியல ப்ரோ ஹீரோக்கு ஃபைவ் போனால் கூட இந்த கடைசியில் ஒரு இரநூறு முந்நூறு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே சீசனே வந்து முடிஞ்சிடுது ப்ரோ என்னால் வந்து மாஸ்டரே போக முடியலன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ப்ரோ இன்னும் ஒரு ரெண்டு நாளில் சீசன் முடிய போகுது ப்ரோ இன்னும் ஒரு இரநூறு பாயிண்ட் இருக்குது ஏற்ற முடியுமா இல்லை நானூறு பாயிண்ட் இருக்குது ஏற்ற முடியுமா அந்த மாதிரி வந்து சீசன் முடிய போகிற டைமில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க ஸோ எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து புஷ் பண்ணுங்கள் ஸோ யாருமே கை விட்டுறாதீங்க கை விட்டிங்கன்னா சத்தியமாக வந்து முடியாது அப்படின்றத நான் எல்லாருக்குமே ஒரு இதுவாக வந்து சொல்லுவேன் அதே மாதிரி என்னோட ஒரு சில வீடியோஸும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுவேன் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு ஸோ இது வந்து ரீசெண்டாக நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் மாஸ்டர் போக அப்புறம் அப்படின்ட்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவை மேக் பண்ணேன் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மாஸ்டரே ரீச் பண்ண முடியல அப்படின்னா முதல் விஷயம் நீங்கள் வந்து கேம் ப்ளே அதெல்லாம் வந்து விட்டுருங்க ஸோ இப்போ வந்து ஒரு கேம் ப்ளே சூப்பராக பண்ணுறோம் இல்லை ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஆடுறோம் அதை வந்து ரெண்டாவது விஷயம் தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது கை கைவிடாமல் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் வந்து முக்கியமான விஷயம் ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மைனஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லி நம்ம விட்டுட்டோன்னா எல்லா சீசனும் அப்படி தான் வந்து நடக்கும் இந்த சீசன் அதே மாதிரி விட்டுருவோம் அடுத்த சீசன் கொஞ்சம் புஷ் பண்ணி வைப்போம் திரும்ப இதே மாதிரி மைனஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு விட்டுருவோம் அந்த மாதிரி வந்து விட்டுட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் போகவே முடியாது ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது எவ்வளோ மைனஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உட்காந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் முடிஞ்ச வந்து ஆடிட்டே இருக்கணும் ஸோ அப்போனா மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம நினச்சதை வந்து நம்மளால் சாதிக்கவே முடியும் ஸோ இது வந்து கேம்லன்னு இல்லை மற்ற எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா இது வந்து நடக்கும் எல்லாருமே சொல்லுவாங்களே முயற்சி திருவினை ஆக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்ன ப்ரோ சம்மந்தமெல்லாம் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம கேமுக்கு ரொம்பவே நூறு சதவீதம் பார்த்திங்கன்னா பொருந்தோம் ஸோ நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் பிளேயராக இருந்தாலும் சரி ஃப்ரீயில் மாஸ்டர் பிளேருந்தாலும் சரி எல்லாருமே நீங்கள் வந்து தொடர்ந்து புஷ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து போக முடியும் ஸோ மைனஸ் ஆகிறது அப்புறம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது அது எல்லாமே ரெண்டாவது ஒரு விஷயம் தான் ஓகேங்களா ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் எவ்வளோ மைனஸ் ஆனாலும் புஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணணும் அடுத்த பாயிண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறந்தான் வந்து வரப்போகுது ஓகே இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கிட்டே கேட்டிருந்தீங்க ப்ரோ என்ன என்ன தான் நான் வந்து ரேண்டம் ஸ்காட் கூட போனாலும் யாருமே வந்து ரிவே பண்ண மாட்டாங்க ப்ரோ நம்ம ஒருவேளை நம்ம டவுன் ஆகி செத்துட்டா கூட நம்மளை கையில் காயின் வச்சுட்டு ரிவைவ் பண்ண மாட்டானுங்க வெண்டிங் மிஷின் கிட்டே இருந்தால் கூட போக மாட்டானுங்க ப்ரோ வெறுப்பேற்றுறானுங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸோ இது வந்து எனக்கு நல்லாவே வந்து தெரியும் ஏன்னா நானும் நிறைய வாட்டி வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ரேண்டம் வடக்கு பசங்க கூட போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவைவே பண்ண மாட்டானுங்க ஸோ அது வந்து எந்த நடக்கும்னா இப்போ நீங்க வந்து ஒரு கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாஸ்டர் டூ ஸ்டார் அந்த மாதிரி வந்து ஸ்டார்டிங்ல பயங்கர அதிக பாயிண்ட்ஸ்ல வந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு வர கூட வர பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈக்குவலா இல்ல பயங்கரமான இன்னும் நம்மளோட பயங்கரமான பிளேயர்ஸ் கூட நம்ம கூட வந்து கனெக்ட் ஆவாங்க ஸோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா பக்காவாக வந்து ரிவே பண்ணி விட்டு நல்லா சர்வே பண்ணி நல்லா கரெக்டாக வந்து பிளே பண்ணுவாங்க பட் அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் ரேங்க் கம்மியாக இருப்பீங்களா ஹீரோக்கு த்ரீ ஹீரோக்கு ஃபோர் ஹீரோக்கு ஃபைவ் அப்படிலாம் இருப்பீங்களா ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து இப்போது மாஸ்டர் போக முடியலன்ட்டு கஷ்டப்பட்டு பிளே புஷ் பண்ணுறீங்களா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ரேண்டம் ஸ்காட் வந்து போடக்கூடாது ஸோ அப்படி போட்டிங்கன்னா வர பிளேயர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிவே பண்ண மாட்டானுங்க அடிக்கணும்னு சொல்லிட்டு சுயநலமாக போய் செத்துருவானுங்க ஸோ இது வந்து ரேங்க் ரொம்பவே மைனஸ் ஆக்கி விட் நான் எப்பயுமே சொல்கிறதா தான் நீங்கள் ரேண்டம் ஸ்குவாடு போட போகிறீங்க அப்படின்னா உங்களோட ரேங்க் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ண போகிறீங்கன்னா மட்டும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அதுவும் எல்லா மேட்சும் வந்து போடாதீங்க ஸோ ஒரு சில மேட்சஸில் பார்த்திங்கன்னா நைட் டைமில் போடுங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்ல பிளேயர் வந்து கனெக்ட் ஆவாங்க இன்னும் பயங்கரமான பிளேயர் வந்து கனெக்ட் ஆவாங்க ஸோ அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறமா கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலாம் பட் நீங்கள் மாஸ்டர் போகும்போது பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஸ்குவாடு போடாதீங்க ஸோ முடிஞ்சளவுக்கு ஒன்று சோலோ போடுங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா டியோ போடுங்க ஸோ அப்படி இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஸ்குவாடு இருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்குவாடு போடலாம் ஸோ அப்போ பிரச்சனை கிடையாது ஆனால் வேணால் நீங்கள் ரேண்டம் ஸ்குவாட் வந்து போடலாமான்னு கேட்டிங்க அதுக்காக தான் போட வேணான்னு சொன்னேன் ஸோ இப்போ எது ப்ரோ பெஸ்ட்டு சோலோ பெஸ்ட்டாக டியோ பெஸ்ட்டாக இல்லை ஸ்குவாட் பெஸ்ட்டாக ப்ரோ அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம் ஸோ இப்போ வந்து சோலோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சோலோவில் எப்போயுமே வந்து நீங்கள் எவ்வளோ தான் வந்து போயாவே அடித்தா கூட பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் அளவுக்கு வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகாது ஸோ இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வர கிட்டே சொல்லியிருந்தார் ப்ரோ சோலோவில் தான் ப்ரோ அதிகமாக ப்ளஸ் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இது வந்து ஓல்டு பிளேயர்ஸ் எல்லாருக்குமே வந்து தெரியும் ரொம்ப நாளாக கேம் விளாட்ற எல்லாருக்குமே வந்து இது தெரியும் ஸோ சோலோவில் தான் பார்த்திங்கன்னா கம்மியாக வந்து ப்ளஸ் ஆகும் எதுக்காகனா இந்த நம்ம ஸ்குவாடில் விளாட்றம்போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் பண்ணி விடுவோம் பார்த்தீங்களா மூணு வாட்டி டீம்மேட்ட ரிவைவ் பண்ணி விட்டோன்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு மூணு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீல் அதாவது டீம்மேட்டுக்கு வந்து ஹெச்பி ஏற்றி விட்டுனா அதுக்கு ஒரு மூணு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து அதில் இருக்குது ஆடுறப்போ இதுவே நீங்கள் சோலோனா அப்படி கிடையாது ஸோ நீங்கள் முக்கிய முக்கிய கடைசி வரைக்கும் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வந்து ஆகும் ஸோ அதனால் சோலோ வந்து நீங்கள் ஒரு வேளை டீம்மேட்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா நீங்கள் சோலோ போட்டு புஷ் பண்ணலாம் அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டியோ ஆர் ஸ்குவாட் அந்த மாதிரி வந்து போட்டு புஷ் பண்ணுங்கள் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்குவாடு போட்டு விளாட்றீங்க அப்படின்னா ஸோ மூணு வந்து ஓரமான பிளேஸில் இறங்கி நல்லா வந்து சர்வே பண்ணுங்கள் ஸோ எத்தவனே மி மிடில் போய்ட்டு வந்து இறக்கி விட்டுறாதீங்க நீங்கள் நீங்கள் இறங்கினாலும் சரி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இறங்கினாலும் சரி டக்குன்னா அவங்க மிடில் எங்கேயாச்சும் இறங்கின மாதிரி தான் அன்ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் ஓரமாக போய்ட்டு எங்கேயாச்சும் வந்து இறங்கிடுங்க ஸோ இறங்கிட்டு அழகாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஓரத்திலேயே வந்து சுற்றிட்டுருங்க லூட் அடிச்சுட்டு ரொம்ப மிடில் போகக்கூடாது அதாவது மேப்புக்கு மிடில் வந்து போகக்கூடாது எப்போ நம்ம அங்கே போகணும்னா ஜோன் ரொம்ப வரும் பார்த்திங்களா ரொ ரொம்ப ஸ்டிங்க் ஆகிட்டு கொஞ்சம் சின்னதாக வேறு போய் தான் ஆகணுன்ற மாதிரி நடக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நம்ம வந்து ஜோனுக்கு போகிறப்போ மிடில் வந்து போகணும் ஸோ அது அது தவிர்த்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாகவே வந்து நம்ம மேப்போட மிடில் பக்கமே வந்து போகக்கூடாது ஃபுல்லாகவே வந்து ஓரத்தில் தான் சுற்றிட்டு இருக்கணும் ஸோ முடிஞ்சளவுக்கு ஓரத்தில் இருக்க வீடெல்லாம் வந்து நம்ம லூட் அடிச்சுட்டு அப்படியே பக்கத்துலேயே வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கணும் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் வெண்டிங் மிஷினில் வாங்கிட்டு அப்படியே வந்து நம்ம கொண்டாட சர்வே பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கணும் அதை விட்டு மிடில் போனீங்கன்னா காலி ஸோ ஏன்னா ஆள் ஆளுக்கு எங்கெங்கேருந்தோ மேலே வந்து உட்காந்து நிற்பானுங்க டவர் மேலே அங்கங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருந்தோம் நம்மளை வந்து அடிப்பானுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு வந்து ஓரமாக சுற்றிட்டு இதே மாதிரி கரெக்டாக சர்வே பண்ணி ஆனிங்கன்னா எல்லா மேட்சை வந்து கடைசி வரைக்கும் வந்தீங்கனாலே போதும் நீங்கள் கில்லு அடிக்கிறீங்களோ இல்லையோ கடைசியில் வந்துட்டிங்கன்னா எப்படி இருந்தாலும் கில்லு கிடச்சிடும் ஒரு மூணு கில் நாலு கிலோ அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு ஆகிடும் ஸோ நீங்கள் முக்கியமான விஷயமே கடைசி வரைக்கும் வரணும் அதுதான் வந்து மேட்ரு ஏன்னா நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன தான் கில்லு அடித்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் செத்துட்டா கூட உங்களுக்கு மைனஸ் தான் ஆகும் கில்லு அடிச்சதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ப்ளஸ் ஆகாது அது வந்து புரிஞ்சுக்கோங்க அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களோட ப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பிடிக்க ட்ரை பண்ணணும் அந்த பிளேஸ்மெண்ட் பிடிச்சிங்கனாலே எல்லா மேட்ச்சும் வந்து ப்ளஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே இப்போ மூணாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமானது நீங்கள் எல்லாருமே வந்து முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மிஷா கேட்டருக்கு பார்த்திங்கன்னா அது முடிஞ்சளவுக்கு வந்து உங்கள் டீமில் எல்லாருமே வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா என்கிட்ட டிஃபால்ட்டாக எக்யூப் ஆகிருக்கு அந்த மாதிரி வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து அந்த அந்த ஒரு கேரக்டர் வந்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து சோலோ ஆனாலும் சரி இல்லை டியோ இல்லை ஸ்குவாடு எது ஆனாலும் சரி இப்போ உங்கள் டீம்மேட்டோட விளாண்டிங்கன்னா எல்லாருமே வந்து மிஷா கேரக்டர் வச்சுட்டு வர சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சோலோ ஆடுறீங்க இல்லை டியோ ஆடுறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா மிஸ்ஸா கேட் கால்குலேட்டர் எதுக்குன்னா நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒருவேளை வேலை இப்போ நீங்கள் உங்கள் இன்னொரு மூணு பேர் வந்து டெத் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் டீமில் வந்து ஒரே ஒருத்தர் இருக்காருனா அவர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குனு எதனா ஒரு ஜீப்பு இல்லை பைக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிட்டே இருக்கும் அப்படியே சோலோ டேரை போட்டு தண்ணி பக்கமாக போயிட்டேன்னா அப்படியே வந்து ரிவைவ் பண்ணிடலாம் அப்படிலாம் வந்து கடைசி சோன் ஆயிடுச்சா அப்படியே நம்ம வண்டியிலே சுற்றிட்டே இருந்தோன்னா கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் நம்ம நல்லா வந்து பிடிக்கலாம் ஸோ மற்ற எனிமிஸ்லாம் வந்து டெத் ஆகிடுவாங்க அது வரைக்கும் நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே சுற்றிட்டே இருந்தோம்னா ஒரு டாப் டென்னு டாப் ஃபைவ் அது வரைக்கும் வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம செத்தாக கூட மைனஸ் ஆகாது ஸோ அதுக்குள்ளே நீங்க நீங்கள் வந்து கில் அடிச்சு வச்சுருந்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ளஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது இந்த மிஷா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியம் ஒருவேளை உங்கள் டீமில் மற்றவங்க சேர்த்துட்டா கூட நீங்கள் அதே மாதிரி வந்து அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம் சும்மா வந்து வண்டியில் அப்படியே சுற்றிட்டு வந்து இருந்துட்டு அதே அப்படியே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ப்ளேஸ்மெண்ட் வந்து பிடிக்கலாம் இல்லை உங்கள் டீம்மேட் யாராச்சும் டெத் ஆகிட்டாங்கன்னா கூட வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணி வந்து ரிவே பண்ணி விடலாம் ஜோனுக்குள்ளே போய்ட்டு ரிவே பண்ணி விட்டு திரும்ப ஜோனுக்கு வரலாம் ஸோ இந்த மாதிரி வந்து மிஷா கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப மேட்ச் வந்து மைனஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் முக்கியமாக வேணுமோ வந்து எடுத்துகிட்டு போங்க ஸோ இது வந்து ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இப்போ யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து நிற்பீங்களே நிறைய பேர் இந்த கிராண்ட் மாஸ்டர் கண்டன்லாம் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா மிஷா கேட்ரு வச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஏன் பிறகு அவங்களாம் வச்சுருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஸோ எதுக்காகனா அவங்க வந்து ஜோன் சர்வேக்கு ஆள் வச்சுருப்பாங்க ஸோ ஜோன் சர்வே வச்சுருந்தா ஏன்னா ரிவே பண்ணி விடுறதுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்காங்கல்ல ஸோ அவங்க வேலையே ஜோனில் போய்ட்டு ரிவே பண்ணி விடுறதா நம்மளோட வேலை அட்டாக் மட்டும் தான் ஆனும் ஸோ ஆனால் வந்து அந்த அந்த மாதிரி டைம்லாம் நம்மளுக்கு வந்து இது மிஷா கேட் தேவைப்படாது ஸோ அதனால் அவங்க வந்து வைக்கல பட் நீங்கள் வந்து ஜோன் சர்வே இல்லாமல் தான் வந்து பிளே பண்ணுவீங்க ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு எல்லாேருமே மிஸ்ஸா கேட்ட வந்து க்யூப் பண்ணிக்கோங்க ஓகே ஏய் இப்போ நாலாவது விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னால் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் யாருமே வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஸோ என்னென்னா வந்து நம்மளுக்கு கேமில் மேப்பெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஒரு சில மேப்ஸ்லாம் ஸோ அந்த மேப்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னால் நம்ம இந்த ரேங்க் போஸ்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் ஏறும்ல ஸோ இந்த மேப்ஸ்லாம் வந்து அவங்க சொல்லிருக்க மேப்ஸ்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக பாய்ண்ட்ஸ் வந்து ஏறும் ஸோ பத்து பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது வந்து மேப் போனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இது நிறைய பேருக்கு தெரியவும் இல்லை அதே மாதிரி வந்து தெரிஞ்சாலும் நிறைய பேர் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம் நிறைய பேர் எதுக்காக ஃபாலோ பண்ண மாட்டேறீங்கன்னா ப்ரோ இந்த கலகாரி மேப்லெலாம் எப்படி ப்ரோ ஆடுறது அப்போலாம் வந்து ப்ரோ புகையேட்டையில் எப்படி ப்ரோ ஆடுறது கடுப்பாக இருக்கும் ப்ரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து ரேங்க் புஷ் பண்ணணுன்னு நினச்சீங்க அப்படின்னா மூணு செளவுக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நீங்கள் மேப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணுங்கள் சரி ஓகே ப்ரோ இப்போ நான் எந்த மேப்பை டவுன்லோட் பண்ணணுன்னு நான் எப்படி ப்ரோ தெரிஞ்சிக்கிறதுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரும் பார்த்தீங்களா ஸோ அதை நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இப்போ நீங்கள் போயிட்டு உங்களோட லாபியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சிஎஸ்சி பிஆர் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அந்த அந்த இடத்துல போயிட்டு பிஆரில் போயிட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து ஒரு ரேண்டம் ஃபோர் இன்டூ எக்ஸ் மேப் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க ரேண்டம் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிஆரில் போய் பாருங்கள் கரெக்டாக ஸோ அதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலு மேப்ஸ் வந்து காட்டும் ஸோ அந்த நாலு மேப்பை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்றும் இல்லை பர்முடா நெக்ஸ்ட்ரா அப்புறம் கலஹாரி புகேட்ரி இந்த மேப் தான் வந்து காட்டும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ஃபயர் மேக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்ரா வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் வந்து இருக்கும் நீங்கள் வந்து புகைப்படம் கேட்ரி மேப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணோம் ஒருவேளை நீங்கள் நார்மல் ஃப்ரீ ஃபயர் வச்சிருந்திங்கன்னா நெக்ஸ்ட்டாகவும் சேர்த்து வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் ஸோ இந்த நாலு மேப்பை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி தான் போதும் ஸோ இது இது வச்சிருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மேட்ச் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போதும் அந்த மேட்ச்சில் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு மூணு பாயிண்ட் நாலு பாயிண்ட் அந்த மாதிரி சம்திங் வந்து ஏறும் உங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் பாயிண்ட் வந்து கிடைக்கும் ஸோ அது வந்து எதுக்கு நீங்கள் ஃப்ரீயாக வேணும் நீங்களே சொல்லுங்களேன் அந்த பாயிண்ட் இருந்துச்சுன்னா அதே மாதிரி அடுத்தடுத்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றி சீக்கிரமாக நம்ம வந்து மாஸ்டர் ரீச் பண்ணலாம் ஸோ என்ன ப்ரோ மூணு பாயிண்ட் தான் நம்புறோம் நாலு பாயிண்ட் தான் நம்புறோம் மட்டம் வந்து யோசிக்கவே யோசிக்காதீங்க கிராண்ட் மாஸ்டர் பிளேயரை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியம் ஸோ ஒரு மூணு பாயிண்ட்டுக்கு ஒசரம் வந்து டீம் டவுன் பண்ணி அவங்கள வந்து ரிவே விட்டு அப்புறம் ஹீல் பண்ணி விடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் வந்து அதை கேர்லெஸ்ஸாக வந்து விட்டுறாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த மேப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி ஓகே கைஸ் இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் வந்து கொடுங்க ஸோ லைக்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு செகண்ட் வேலை தான் லைக் கொடுக்குறது ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் நிறைய வியூஸ் கிடைக்கும் அதனால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் வந்து கொடுத்து விடுங்க ஸோ அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா என்ன கண்டென்ட் போடுறதுன்றது தான் பெரிய விஷயமா வந்து இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன கண்டென்ட் உங்களுக்கு வேணும்ன்றதை மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் வந்து மேக் பண்ணி போடுறேன் அப்புறம் வீடியோ யாராச்சும் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் ப்ரோ அப்படி வந்து சொல்லுங்கள் ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்ட்டு இன்னுமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே கைஸ் இந்த விடைய பத்தினா அவ்வளவுதான் தரமான வீட்டில் வந்து மீட் பல பை கைஸ்